ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் புதிய தகவல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மீண்டும் காவல்துறையிலேருந்து போலீஸ் வேலை ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 155லேருந்து 165 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹைட்டு வந்து யார் யாரெல்லாம் இருக்கோ அதுக்கு வந்து வீடியோலாம் சொல்ல போகிறோம். முழுசாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்களை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பெண் இருபாலருமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வருகிற ஜனவரி 4ஆம் தேதி தான் வந்து லிங்க் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அது வரை வந்து நோட்டிஃபிகேஷன் அதாவது அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வச்சுருக்காங்க. இப்போ போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு இதாக புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கு. அப்போ தான் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாளாக வந்து 25/1/2023 கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபுளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஸ்டெனோகிராஃபர் இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்காங்க, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 1488 வேகன்சிஸ் இருக்குது. இதில் ஹெட் கான்ஸ்டபுளுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 1315 வேகன்சிஸ் இருக்குது. ஸ்டெனோகிராஃபர் அசிஸ்டன்ட் அந்த சப் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் 143 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபுளை பொறுத்தவரையிலையும் 25,000 மேலே வந்து சேலரி கிடைக்கும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 29,000 மேலே வந்து சேலரி கிடைக்கும். இது வந்து பேசிக் சேலரி தான். இதோட அலவன்சஸ் எல்லாம் சேரும்போது உங்களுக்கு வந்து 40,000 தாண்டி வந்து உங்களுக்கு சேலரி வரும். மினிமம் 18 வயசு வந்து பூர்த்தியாக இருந்தாலே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் நீங்கள் வந்து 12th படித்தா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா 26/1/1998 முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி 25/1/2025 அதுக்கப்புறம் பிறந்தவங்களாக இருக்கக்கூடாது. இடைப்பட்ட தேதியில் தான் உங்களுடைய இடப்பத்து இருக்கணும். இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. மேலும் வந்து 12th படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் டிகிரி படிச்சிருந்தால் கூட இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வந்து ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டுமே இந்த ஜாபு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் லிங்க் கொடுத்துருக்காங்க. தற்போது வந்து இன்னும் வந்து இனேபிள் ஆகலை. அதாவது 4/1/2023 அப்புறம் தான் வந்து இனேபிள் ஆகும். இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் எப்போ விடுறாங்க அப்படிங்கிற டேட்டுமே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. 15/2/2023 வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே போயிட்டு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதற்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஷெடியூலாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து 22/2023 வரைக்கும் ஒரு டென்டேட்டிவான டேட்டை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லை வந்து ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை வந்து எழுதிக்கலாம். மேலும் இந்த எக்ஸாம் வந்து அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கூப்பிடுவாங்க. எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சில பேர் வந்து ஸ்கில் டெஸ்ட் அனுப்புவாங்க, சில பேர் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அனுப்புவாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற போஸ்ட்டை பொறுத்து இது எல்லாமே வந்து வேரி ஆகும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம் முடிச்சுடணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமே வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் இதில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. வேகன்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சென்ட்ரல் போலீஸுக்கு உண்டான வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தாச்சு, வேகன்சி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து எந்தெந்த இடங்களில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 3 சாய்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு 3 எக்ஸாம் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், ஈரோடு அப்படிங்கிற இடத்துல எல்லாமே வந்து இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் கரூர், மதுரை, சேலம், தேனி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வெள்ளூர் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஸ்டேட்டில் போயிட்டு எக்ஸாம் எழுதணுன்னாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனை ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 100 ரூபா சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து ஃப்ரீயாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரம் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 100 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து ஹிந்தியில் அதாவது இங்கிலீஷில் இந்த ரெண்டுலேயும் எதில் வேணாலும் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். இதில் வந்து இது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் பேப்பரும் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 4 செக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்திங்க அப்படின்னா 25 கொஸ்டின்ஸாக பிரிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது, 0.25 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க் இருக்குது. இதில் ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா டைப்பிங் எல்லாம் போய் கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு சில பேருக்கு அந்த ஸ்டெனோ டைப்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஜாப் பொறுத்த பேசிஸில் மாறும். ஸோ இதில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி தெளிவாக படித்து பார்ப்பாங்க. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 165 சென்டிமீட்டரும் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில கேட்டகரிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹைட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க.
இதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க, 155 இருந்தாலே போதும். பெண்களுக்கு செஸ்ட் வந்து அளக்க மாட்டாங்க, ஆண்களுக்கு மட்டுமே வந்து செஸ்ட் இங்கே வந்து இன்க்ளூடிங் ஆகும். எல்லாமே டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, கீழே போய்ட்டு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாமே இங்கே என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கும் பட்சத்தில் இந்த வந்து இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் யார் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மேலும் ஒரு அடுத்த அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.